Hi friends, welcome to Joshima Samayal. Pudalangai Poriyal, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பொதுவா சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமான சைட் டிஷ். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்க ஒரு முறையாவது இந்த மெத்தட்ல செய்து பாருங்க, திரும்பவும் உங்களுக்கு செய்ய தோணும். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 3 பல்லு பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். 1 பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1 புடலங்காவை தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். 1-2 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வெந்துடுச்சு. 1-2 டீஸ்பூன் கடலைப்பருப்பை 1/2 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேகட்டும். தண்ணியை நல்லா சுண்டுற வரைக்கும் வேகட்டும். இப்போ தண்ணியில் நல்லா வத்திடுச்சு, காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ 1-2 டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும்போது பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.